ஈட்டி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். வரப்போகிற இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31. ஸோ ஜூலை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 31 ஜூலை வந்து டியூ டேட்டு. இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா குழப்பம் இருக்கும். இந்த 31 ஜூலைக்கில் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம், முதல்ல எனக்கு 31 ஜூலையா இல்லை 30 செப்டம்பரா அப்படின்னு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பொதுவாக யாருக்கெல்லாம் 31 ஜூலை வந்து டியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 31 ஜூலை சார் டியூ டேட். ஸோ யாரெல்லாம் கம்பெனிலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லேயோ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேயோ இல்லை சார் அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட இல்லை சின்ன கம்பெனி தான், பட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சின்ன கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க, அவங்க டிடிஎஸ் கூட பிடிக்கிறது இல்லை, 30,000 சம்பளம் கொடுக்குறாரு, நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா? நீங்கள் கூட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். உங்களுக்கான டியூ டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 31 ஜூலை தான், ரைட்டு. வேறு யாருக்கெல்லாம் 31 ஜூலை? ஹச்இஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹச்இஎஃப், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்த்தான்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில் அவரோட அப்பா வந்து கர்த்தாவாக இருப்பார், அவருக்கு தனியாக ஒரு பேன் நம்பர் இருக்கும், அவங்களுக்குன்னு சில பிஸ்னஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி அல்லது அவங்களோட குடும்பத்துக்குன்னு காமன் இன்கம் இருக்கும், ரெண்டல் இன்கமோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமோ இருக்கும். அவங்களும் இந்த 31 ஜூலைக்கில் என்ன பண்ணணுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், ரைட்டு. வேறு யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்? இப்போது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது அல்லது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அங்கே வந்து டைரக்டர்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட அவங்க வந்து ஓனர் மாதிரி. ஸோ அப்போ அந்த டைரக்டர் வந்து எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலைக்கில் தான் ஃபைல் பண்ணும். பட் யூஸ்வலாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கோ அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கோ டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. பட் அந்த கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸுக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த 31 ஜூலைக்குள்ளே உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும், ரைட்டு. வேறு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெட்டி கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒரு லாண்ட்ரி கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் எலக்ட்ரிஷியனாக இருக்கேன், இல்லை நான் ப்ளம்பராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சில வருமானம் வருது, ஆனால் அந்த வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 1 கரோர் கிடையாது, 1 கரோருக்கு கம்மியாக வருது. மேபி நீங்கள் ஃப்ரீலான்சராக கூட இருக்கலாம். ஃப்ரீலான்சர்லாம் இப்போ நிறையா வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டிசைனிங் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறமா வந்து இந்த ஃபோட்டோ ஆர் வேறு ஏதாவது ஆக்டிங் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எந்த இண்டஸ்ட்ரினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்கள் டர்ன்ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 1 கரோர், ஒரு வருஷத்தில் 1 கரோருக்கு கீழே தான் உங்களோட இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்களும் 31 ஜூலைக்குள்ளே அந்த ரிட்டர்னை பண்ணும். ஈவன்தோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது மேபி குட்ஸாக இருக்கலாம் அல்லது சர்வீஸாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பிலோ 1 கரோருக்கு கீழே இருக்கிறவங்களும் 31 ஜூலையில் பண்ணணும். உங்களுக்கு வந்து செப்டம்பர் கிடையாது, சரி. அப்போ வேறு யார் நம்ம பண்ணுவோம்? சார் இப்போ வந்து என்னோடய சேலரி இன்கம் மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, ஒரு 3-4 வீடு இருக்குது, அந்த 3-4 வீடை என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, அந்த ரெண்டல் இன்கம் தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சேலரியே கிடையாது சார். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இந்த ரெண்டல் இன்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா? நீங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது எப்போக்குள்ளே பண்ணணுன்னா 31 ஜூலைக்குள்ளே பண்ணணும். உங்களோட டியூ டேட்டும் 31 ஜூலை தான். சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா உங்களுக்கே தெரியும், 2 பேரோ அல்லது 3 பேரோ அல்லது 4 பேரோ சேர்ந்து ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துகிறவங்க வந்து பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேம் பிஸ்னஸ், மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிஷியன் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் லாரி டயர் எதுனாலும் ஓகே, ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட டேர்ன் ஓவர் பிலோ 1 கரோருக்கு கீழே இருக்கும்போது, உங்களோட டேர்ன் ஓவர் வந்து அந்த வருஷத்தில் 1 கரோருக்கு கீழே இருக்குன்னா பார்ட்னருக்கும் 31 ஜூலை தான் டியூ டேட்டு. அதே போல் அங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் 31 ஜூலை தான் டியூ டேட். ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே ஃபைல் பண்ணுவோம், உங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் தனியாக நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் 31 ஜூலைக்குள்ளே. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணணுன்னா 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அதே பார்ட்னர்ஷிப் ஃபார்மு டேர்ன் ஓவர் வந்து மோர் தென் 1 கரோருக்கு மேலே போயிடுச்சு, 1 கரோருக்கு மேலே டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு, அப்போ அது என்ன ஆகும்னா டேக்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஆடிட்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 1961 1 கரோருக்கு மேலட்டான ஒரு இருக்கிற எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த டேக்ஸ் ஆடிட்டுங்கிறப்போ
அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உங்கள் சார்ட் அக்கௌண்ட் வருவாங்க, அவங்க வந்து உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஒரு சர்டிஃபை பண்ணுவாங்க, ஃபார்ம் 3C A3CB சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 30th September தான் டியூ டேட்டு. அப்போ எப்போ உங்களோட ஃபார்ம் வந்து 1 crore தாண்டிடுச்சு, டேக்ஸ் ஆடிட்டுக்கு கீழே வருதோ, அந்த டைமில் பார்ட்னர்ஸோட ஐடி ஃபைலிங்கும் எப்போனா 30th September தான். ஸோ இது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஆடிட் இல்லைன்னா 31st July, டேக்ஸ் ஆடிட் இருந்தால் அது 30th September நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம். இது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் 10 crore வரைக்கும் வந்து டேக்ஸ் ஆடிட் இல்லைன்னு சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி 5 crore இருந்தது, இப்போ 10 crore வரைக்குமே டேக்ஸ் ஆடிட் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்னது? அதுக்கு வந்து பர்சம்டிவ் இன்கம்னு சொல்லுவோம், 44AD 44AE அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 44AD நீங்கள் வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வந்து கேஷாக பெருசாக நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடாது, கேஷாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால பெட்டர் உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டையோ அல்லது உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நல்லது. சில கண்டிஷன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும், அதனால் நீங்களாக ஃபைல் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பிஸ்னஸில் அதுக்கு டேக்ஸ் ஆடிட் பண்ணுறது நல்லதா அல்லது பர்சன்டிவ் இன்கமில் ஃபைல் பண்ணுறது நல்லதாங்கிறத உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 31st July கண்டிப்பாக இண்டிவிஜுவலோ அல்லது HUFO அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனிலையோ வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸோ அல்லது டேரக்டர்ஸோ யாராக இருந்தால் அந்த டேரக்டர்ஸுக்குமே இந்த 31 July நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். இதை தாண்டி வேறு யாருக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், எல்லாத்துக்குமே இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வரும், அவங்களுக்குலாம் 30th September வரைக்கும் டியூ டேட் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஃபார்மே என்னென்னா டேக்ஸ் ஆடிட்டு இருந்தால் மட்டும்தான் 30th September, டேக்ஸ் ஆடிட் இல்லைன்னா அவங்களும் இந்த 31st July ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரிக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 31 July நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள். ஸோ பெனால்ட்டி பேமெண்ட் பண்ணாமல் தவிர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.